வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களை இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம எடுக்கிற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு தொடர்ந்து ஒன்பது பிரதோஷங்கள்ங்க ஓகேங்களா ரெண்டு இயற்கும் பூக்களை எடுத்து ஒன்றை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மற்றொன்றை சிவன் சன்னதிக்கு சென்று அங்கு உள்ள நந்தீஸ்வரருக்கு சிலையை தொடக்கூடாதுங்க அன்பர்களே தயவு செய்து திலையை சிலையை தொடாமல் வணங்குங்கள் சிலையை தொடாமல் வைத்து விட்டு எல்லாம் கூறி வழிபட்டு வர கஷ்டங்கள் நீங்கி வெற்றிகள் உங்களை வந்து சேரும் பாக்கெட்டில் உள்ள நீரை மறுநாள் உள்ள இருக்கும்போவை மறுநாள் கலைந்து விடலாம் தூக்கி போட்டுடலாம் சரிங்களா இந்த மேற்கண்ட நாட்களில் முன் ஒரு நாளும் பின் ஒரு நாளும் அதாவது பிரதோஷம் நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அசைவம் கூடாது முட்டை உட்பட மசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அன்பர்களே அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த பரிகாரம் பலிக்காது கோவிலில் குறைந்தது முப்பது நிமிடங்கள் இருந்து நீங்கள் வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது பிரதோஷங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நெடுத்த காரியம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி என்பர்களே அதில் உங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடோ சந்தேகமோ தேவை இல்லை சரிங்களா இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா எதிர்மறை சக்திகள் பறந்து ஓடுறதுக்கு அதாவது எதிர்மறை சக்திகள்னால் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மை வாட்டி வகுந்து கொண்டிருக்கும் எதிர்மறை சக்திகள் எண்ணங்கள் பிறரின் திருஷ்டி பார்வைகள் பொறாமை எண்ணங்கள் நம்மை விட்டு விலக என்ன பண்ணணும் அப்படின்னா கையளவு கருப்பு உப்பு வாங்கிக்கோங்க அதை எடுத்து இடம் வளமாக தலையை ஒன்பது முறை சுற்றி காற்றில் ஊதிவிட அவை பறந்து தூசியாவது போல் மேற்கண்ட அனைத்தும் தீமைகளும் நம்மை விட்டு பறந்தோடும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ள ஒரு எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை இதை வீட்டிற்கு வெளியே மட்டுமே செய்ய வேண்டும் என்பர்களே எந்த காரணத்துக்கு கொண்டும் வீட்டுக்குள்ளேயே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து ரிவர்ஸ் அடித்து உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜி பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் வீட்டுக்கு வெளியிலனா இதை செய்யணும்பர்களே மறக்காதீர்கள் 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 அதே மாதிரி எல்லா எந்த நாளில் வேணால் செய்யலாங்க இரவு நேரம் அதிக பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் ஏன்னா திருஷ்டி களிக்க நைட்டு தாங்க ரொம்ப ஏற்ற டைமு அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது மாதம் ஒரு முறை மட்டுமே இதை செய்யணும் ஊதும் தூசி நம்மேல் படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் அன்பர்களே இப்போது உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கோ வந்து பரிகார முறையோ இல்லை அப்பா வந்து அம்மாக்கோ அம்மா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் ஊதும் தூசி நம்மேல் படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் அன்பர்களே சரிங்களா ஸோ இது தான் வந்து எதிர்மறை சக்திகள் பரந்தோடுறதுக்கான ஒரு எளிமையான பரிகார மொழி வழி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமது வீட்டில் நல்ல தேவதைகள் வந்து வீட்டில் குடியேறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே தினசரி என்ன பண்ணுங்கள் புதினா இலைகள் சிலவற்றில் ஊற வைத்த நீரால் வாசல் தெளித்து கோலமிட்டு வர எதிர்மறை சக்திகள் அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடுங்க அது ஓடுறது மட்டும் இல்லாமல் நல்ல தேவதைகளை வீட்டுக்கு தேடி வந்து சேர்ப்பதற்கான பரிகாரங்கள் அனைத்துமே வந்து அந்த ஒரு விஷயத்துலேயே நடந்துடும் சரிங்களா அடுத்தது இது போன்று இன்னும் நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன குறிப்பு பார்க்க போகிறோம்னா நம்ம கொடுக்குற பணம் நம்ம கிட்டேருந்து போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இரட்டிப்பாக வர்றதுக்கான பரிகாரம் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் வீட்டில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதோ அனைத்து செல்வமும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு ரெண்டு பரிகார முறையில் அடுத்த பதிலும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தொடர்ந்து நம்ம பதிக்காக வெயிட் பண்ணுறேங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்